எப்படியோ ஒரு வழியாக மேதகு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற திங்கிங்கில் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். இட் அப்சல்யூட்லி வர்த் யுவர் டைம் அண்ட் மணி. ஓகே, தட் பீயிங் செட், இப்போ நம்ம நிதானமாக வீடியோக்குள்ளே போகலாம். மேதகு எட்டு இயக்கத்தில் வெளிவந்திருக்க ஒரு இண்டிபெண்ட் மூவி. இதோட ஸ்டோரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் பிரபாகரன் தலைவராக அறியப்படுறதுக்கு முன்னாடி அங்கிருந்த சூழ்நிலைகள் என்ன, ஈழத்தில் நடந்த இனவாதத்தினால எப்படி ஆயுத போராட்டத்துக்காக தள்ளப்படுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இளம்ன்ற பேரில் நிறையா படங்கள் வந்திருக்கு, ஆனால் எதுவுமே உண்மையான பிரச்சனையை இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இந்த ஒரு படத்தில் தான் வந்துட்டு என்ன நடந்தது, இனவாதம், இனப்பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை முத முறையாக ஒன்று ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கே இதுக்கு மில்லியன் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் முறையில் காசு கொடுத்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அதில் தேங்க் பண்ணும். அஃப்கோர்ஸ் எடுத்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். படம் நிறையா விஷயங்களை சூப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. டெக்னிக்கலாகவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த படம். முக்கியமாக சொல்ல போனால் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தலைவராக நடித்தவரும் செம்மையாக நடிச்சிருக்காரு, அவங்களோட பேரெல்லாம் தெரியல, எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது தெரியும். மியூசிக்கும் சூப்பராக இருக்குது, பிஜிஎம்மும் செம்மையாக இருக்குது, டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. லிமிட்டெட் பட்ஜெட்டில் சொல்ல போனால் நிறையா ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ஜாக்ஸ் நைனரோட ஆர்மி ஆஃப் த டெட் பார்க்குற மாதிரி கூட இருக்குது. டெப்த் ஆஃப் ஃபீல்ட்லாம் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸு, செட் ஒர்க்கு, காஸ்டியூமு எல்லாமே சூப்பராக இருந்தது. எதுவுமே அந்த அந்த டைம் பீரியட்லேருந்து நம்மளை வெளில எடுத்துகிட்டு வராமல் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இன்னும் நிறையா படம் வரணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம வரலாறு நம்ம உடனேலாம் படிச்சிட மாட்டோம். ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், அதுலேருந்து தான் நம்ம அந்த பக்கமாக போவோம். முக்கியமாக சினிமாவில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் அது சயின்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு மூவியில் நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நல்லா நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக படிப்போம். ஸோ அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் மூவியில் எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக தேவை. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மொழிப்போர்னு ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. நம்ம கேட்கும்போது மொழிப்போர்னால் ஏதோ ஹிந்தி கொண்டு வந்தாங்க, தமிழர்கள் போய் எதிர்த்தாங்க, அப்புறம் ஒரே லைனில் அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா என்னென்ன எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்காங்க, அதை தவிர சுற்றி பல பிரச்சனைகள்லாம் என்னென்ன போயிருக்கு, இந்த போருக்கு எல்லோரும் வரிசையாக, அதாவது மொழிப்போருக்கு எல்லோரும் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி என்னென்ன வகையில் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி விஷயம்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இது போயிட்டே இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை பற்றி எதுவும் படமோ ஒரு மீடியாவில் அதை பற்றின எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததே இல்லை. ஸோ அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் இது இந்த ஈழம் இஷ்யூன்றது ஒரு மெயினான ஒரு ஏதோ ஒரு கதை போயிட்டுருக்கும், இந்த சைடில் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக மட்டும் அங்கங்கே டச் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் மெயின் இஷ்யூவாக அதை வச்சு படம் இது வந்ததில்லை. ஸோ இது உண்மையிலே சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா இப்போ பார்க்கும்போது ஒரு சில டைமில் க்ரௌடெல்லாம் காட்டும்போது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ஆப்வியஸ்லி பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஸோ க்ரௌடு கம்மியாக இருக்கிறது அது தெரிஞ்சிடும். ஒரு சில இடங்களில் மேபி எடிட்டிங்கில் இந்த ரியாக்ஷன் ஷாட்லாம் இங்கே கட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரியாக எல்லாம் தோணுச்சு. ஸோ இது மாதிரி ஒத்த சொல்கிற மாதிரி ஏதோ ஒத்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி சில குறைகள் கண்டுபிடிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ரிவ்யூ போடணும் அப்படின்னா ஒரு நாலு விஷயத்த சொல்லி ஆகணும். ஸோ அதுக்காக வேணால் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம குறை சொல்லலாம். பட் ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய குறையாக தெரியாது. அப்புறம் ஒரு சில பேருக்கு இந்த ஹிஸ்ட்ரி இதை பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணலாம். எனக்கு ஒரு சில இடங்களில் தலைவரோட ரியாக்ஷன் இந்த இதில் இப்படி இருந்திருப்பாங்களா, இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தோணுச்சு. இதெல்லாம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம யோசிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம திரும்ப ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு அப்படின்றலாம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். ஸோ ஸோ இது எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா படங்கள் வரணும். இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அந்த டீமுக்கு சொல்லி ஆகணும். இந்த இதோட மேபி பார்ட் டூலாம் வருதுன்னா தயவு செஞ்சு எல்லாருக்கும் க்ரௌட் ஃபண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருமே மாசாக தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட்டையும் கொடுத்தோன்னா படம் நல்ல சம குவாலிட்டியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதில் மட்டும் இல்லை, இந்த மூவியில் மட்டும் இல்லை, மூவி மியூசிக்காக இருக்கலாம், இன்னும் என்னென்ன ஆர்ட் ஃபார்ம் வழியெல்லாம் இந்த விஷயங்களை கொண்டு போக முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கான சப்போர்ட் எல்லோரும் பண்ணணும்.
தட்ஸ் இட். ஒன்ஸ் அகெயின், இது செம்மையான ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லை, இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. அண்டு இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.